போன வாரம் வந்து பார்க்கவ முனிவர் முனிவருக்கு சுகன்னிய கல்யாணம் பண்ணி கொடுத்த நம்ம பார்த்தோம் இப்போ சுகன்னியோட இல்லறமும் அஸ்வினி தேவர்களோட ஆசையும் சுகன்னியோட கற்பியலை என்னன்னு சொல்றது ஏன்னா தகப்பனார் வந்து ஒரு வயசான கண்ணு தெரியாத முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு சுகன்னி ரொம்ப சந்தோஷத்தோட இந்த குரட்டு கிள குருடரா இருக்கக்கூடிய தன்னுடைய கிழவரா இருக்கக்கூடிய தன்னோட கணவருக்கு தேவையான பணிவிடைகள் அத்தனை அன்போடு செய்யறான் கணவன் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கி அவரது எந்த முழிச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிப்பா தன்னுடைய கண்ணில்லாத கணவன் காலை காலை கடன் செய்யறதுக்கு தேவையான மண்ணையும் பாத்திரத்தையும் தண்ணியில எடுத்துட்டு போய் கணவனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ரொம்ப தூரத்துல விட்டுட்டு தள்ளி நின்றுக்குவான் அதுக்கப்புறம் வந்து கணவனுக்கு தேவையான பல் துளக்கறதுக்கு குச்சி எடுத்து கொடுப்பா அந்த காலை கடன் முடிச்சதுக்கு அப்புறம் கை தாங்கலாம் கூட்டிட்டு வந்து மெல்ல ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அவரோட காலெல்லாம் கழுவி பல் விளக்குறதுக்கு ஆளாலையும் வேம்பாலையும் செஞ்ச குச்சிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து பல் விளக்கியாச்சான்னு சிரிச்ச முகத்தோட கேட்பான் வெந்நீர் தயாரிச்சு குளிக்கலாமேன்னு சொல்லி கணவரை குளிக்க வைப்பான் இது மாதிரி சந்தியா காலங்கள்ல சந்தியா வந்தனமும் தெய்வ பூஜை முறைகள் அத்தனைக்கு ஒரு துணையா இருப்பான் ருசியான காட்டுல என்ன கிடைக்கும் ருசியான பழங்கள் கிழங்குகள் சென்னல் அரிசியில சமைச்சு அன்னத்தை சாப்பிட வைப்பான் அதுக்கப்புறம் கால கிளம்பி ஆசமனம் செய்யறதுக்கு தண்ணீர் எடுத்து ஆசமனம் செய் வைப்பான் பிறகு புலித்தோல் அல்லது மான் தோல் அவரை உட்கார வச்சு கால மிருதுவா பிடிச்சு அமிக்கையும் தடவையும் கொடுத்து அவரை உறங்க வைப்பான் அவர் தூங்குறதுக்கு அப்புறம் கனிகளை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கத்துல உட்காந்து உக்காந்துட்டு அவர் தூங்கிடும்போது அவருக்கு வேண்டிய சௌகரியங்கள் அத்தனை செஞ்சு கொடுத்துட்டு அவர் கற்புக்கரசிகள் அவர் சொல்லக்கூடிய கற்புக்கரசிகளோட கதைகளையும் சிவ கதைகளையும் கேட்டு ரொம்ப பதிவிரதா தர்மத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் ராத்திரில அவர் காலடியிலே படுத்து இனிமையா உறங்குவான் இது மாதிரி அவருக்குரிய கடமைகளை கொஞ்சம் கூட மாறாம பிரியத்தோட இல்லற ஒழுக்கங்களோட அவருக்கு துணையா இருந்தா இந்த நிலையில சூரியனோட புத்திரர்களா இருந்த அஸ்வினி தேவர்கள் விளையாட்டு போக்கல சவன முனிவர் அதாவது இந்த பார்க்கவருக்கு இன்னொரு பேர் ஒரு அந்த சவன முனிவர் ஆசிரமத்துக்கு வர்றாங்க அந்த சமயத்துல ரிஷி இருக்கக்கூடிய சுகன்னி வந்து அந்த ஆற்றுல குளிச்சிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு ஆசிரமத்தை நோக்கி போறா அவளோட அழக பாத்தோட அவங்க கேக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய என்னை அல்ல அழகான பெண்ணு நாங்க சூரியனோட பிள்ளைகள் நீ யாரு தேவகண்ணியா ராஜகுல பெண்ணா நீ யாரோட பெண் உன் கணவர் யாரு ஒரு உதவிக்கு தாதிகள் யாரு இல்லாம தனியா அந்த காட்டுல இந்த குளத்துல ஏன் குளிக்க வந்த விமானத்துல ஏறி செல்ல வேண்டிய இந்த வனாந்திர காட்டுல உன்னோட மிருதியான கால்கள் நோக ஏன் நடந்து போற பட்டு போர்வையும் நகைகளும் இல்லாம ஏன் இப்படி இருக்க பறவைகள் கூட உன்னோட அழக கண்கொள்ளாம அப்படியே சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய காலடிகள் பதியறதுக்கு இந்த பூமி என்ன புண்ணியம் பண்ணுச்சோ தெரியல உன்னோட தகப்பன் யார் கணவர் யார் அவரை பார்க்கணும்னு சொல்றான் ரெண்டு பேரும் சொல்றாங்க அதை கேட்ட உடனே நீ ரொம்ப அவங்கள பார்க்க தேர் எடுத்தும் பாக்கல தலை கூட நிம்மரல குடிஞ்சிட்டே சொல்றா அஸ்வினி தேவர்களே நான் மன்னன் சரியாதியோட மகள் ஷவனு முனிவரோட மனைவி கற்பு ஒழுக்கம் தவறாம நான் நடந்துக்கிறேன் என்னோட கணவர் தவ முனிவர் விருத்தர் அந்தகர்னா வயசானவர் கிழவர் சொல்றாரு விருத்தர் அந்தகர் அதனால இரவும் பகலும் அவருக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க புண்ணியசாலியா இருக்கிறதுனால என்னோட கணவரோட ஆசிரமத்துக்கு நீங்க விருந்தாளிய அதித்தியாக வரணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றான் அதை கேட்ட உடனே அஸ்வினி தேவர் சொல்றாங்க அழகிய உன்னை என்ன காரணத்தினால அந்த கிழவருக்கு உன் தகப்பனார் கொடுத்தாரு திருமணம் பண்ணி கொடுத்தாருன்னு தெரியல இருநடைஞ்சு இந்த காட்டுல ஒரு ஒளி மின்னல் மாதிரி பிரகாசிக்கிற உன்னைய போல ஒரு அழகான பெண்ணை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை விலையுயர்ந்த ஆடைகளையும் நகைகளையும் அணிய வேண்டிய வெறும் தோலை மட்டும் உடைய அணிஞ்சுக்கிட்டு இப்படி காட்டுல திரியுறத்துக்கு தகுந்தவள் இல்ல இந்த காட்டுல குருடனாவும் கிழவனா இருக்கிற ஒருத்தனுக்கு உன்னை வாழ்க்கைப்பட வச்சிட்டு அவன் அல்லும் பகலும் அவனுக்கு பணிவிடை செய்ய வச்சிருக்கிற கடவுளை பார்த்தா அவரு ஒரு குறும்புத்தனம் பண்ணியிருக்காரோன்னு எங்களுக்கு தோணுது அதனால நீ உன்னுடைய நீ கிழவு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ உன்னோட இளமை காலங்களா வீணா போகும் அதனால அது வேண்டாம் அவரை விட்டுட்டு வந்துரு இந்த மர உரிய ஆடையும் உனக்கு வேணாம் எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை உன் மனசுக்கு தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்க அப்போ வந்து நீ இது வரைக்கும் அனுபவிக்காம எந்த சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்காம இருந்த ஆனா அந்த கிழவனுக்கு உணவு ஊட்டி காப்பாற்றுறதுனால உனக்கு என்ன புண்ணியம் அதனால எங்களை ஒருத்தல நீ கல்யாணம் பண்ணிட்டீனா உல்லாசமா இருக்கலாம் பூந்தோட்டங்கள்ல ஆடி பாடி விளையாடலாம் ராஜகுமாரியா இருக்கக்கூடிய நீ இப்படி வீணா ஒரு கிழவனுக்கு போய் வாக்கப்பட்டு உன்னோட இளமை அழகு கெடுத்துக்கிறிய இந்த மனித சஞ்சாரம் இல்லாத அந்த காட்டுல எந்த பாக்கியமும் எந்த சுகமும் இல்லாம இல்லாம பார்த்தா எங்களுக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த கிழவர் வந்து உனக்கு ஏற்றவல்ல இல்லை அதனால எங்களோட வந்து பல விதமா பேசுறாங்க அப்ப தேவ வைத்தியர்கள் தரக்கூடிய இளமை அதாவது அஸ்வினி தேவர்கள் வந்து தன்னோட கணவனை நிந்திச்சு கூற வசனங்களை கேட்டோடனே அந்த பதிவிரத்தையா இருக்கக்கூடிய அந்த சுகன்யோட உடல் ரொம்ப நடுங்குது அவ சொல்றா உம் நீங்கள்லாம் எல்லாம் அறிந்தவங்க சூரியனோட புதல்வர்கள் நீங்க அப்படிப்பட்ட நீங்க இல்லற தர்மத்துக்கு கேடானதை பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகா யோகியா இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு என் தந்தையால அர்ப்பணிக்கப்பட்டு நான் தர்ம பத்தினியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு ஒரு விபச்சாரிய போல நான் வேறொரு புருஷனை தேடிக்குவனா உலக மனிதர்களின் தர்ம தர்மங்களுக்கு சாட்சியா விளங்கக்கூடிய இதுதான் முக்கியம் உலகத்துல இருக்க அத்தனை தர்மங்களுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய சூரிய தேவனோட புதல்வர்கள் நீங்க எப்படி பொய்யாவீங்க அது அது உண்மை நீங்க அப்படி சூரிய புதல்வர்களோட பிள்ளைன்னு உண்மைனா ரிஷி பத்தினியான என்னை நீங்க எப்படி தப்பான வாழ்க்கைக்கு நீங்க தூண்டலாமா இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது ஒரு தர்மம் தானே அதெல்லாம் நீங்க வந்த வழியே போங்க அப்படி போகாம நீங்க திரும்ப என் முன்னாடி நின்று ஏதாவது பேசுனா நான் வந்து அரசகுமாரி அது மட்டும் இல்ல மகரிஷியோட பதிபக்தியோட இருக்கிறதுனால நான் தெய்வ பலமும் கொண்டவன் அதனால உங்களை சபிச்சிருவேன் அந்த சாபத்தை அடைக்கணும்னு சாபத்தை ஏத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க நிக்கலாம் இல்லைன்னா நீங்க போகலாம்னு அவ சொல்றான் அவளுடைய வசனத்தை வீரமா பேசின அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அஸ்வினி தேவர்களுக்கு ஆச்சரியமும் பயமும் வந்துருச்சு உடனே அவங்க சொல்றாங்க ரிஷி பத்தினியே உன்னோட கற்பிணையை பார்த்து நாங்க ரொம்ப அந்த உன்னோட கற்பு நெறி உன்னுடைய கற்பின் தன்மையை பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம் இனிமே நீ எங்கள்ட்ட என்ன வேணுமோ கேக்கலாம் நாங்க தேவ வைத்தியர்கள் அதனால குருடராகவும் வயதான கிழவனா இருக்கக்கூடிய உன்னோட கணவரை வந்து கண்ணுடையவராகவும் எங்களை போன்று அழகுடையவரா ஆக்கிடுறோம் ஆனா ஒரு நிபந்தனை அவரோட நாங்க சேர்ந்து மூணு பேரு நிப்போம் அந்த மூணு பேர்ல உன்னோட கணவருக்கு மட்டும் நீ மாலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சுகன் நீ யோசிக்கிறா தன்னோட கணவருக்கு நல்ல உடலும் அழகான கண்களும் கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் அவங்க சொன்ன நிபந்தனை வந்து அவருக்கு கொஞ்சம் மனசுல தயக்கத்தை உண்டாக்குது உடனே தன்னோட கணவர்கிட்ட போறா போய் சொல்ற அஸ்வினி தேவர்கள் வந்தது அவங்க இது வரைக்கும் சொன்னது நடந்தது அத்தனையும் சொல்றா இது சுவாமி இது வந்து தேவ அதாவது மாயை போல இருக்கு எனக்கு அதனால உங்க நீங்க என்ன சொல்லுங்க அத உங்களுடைய கட்டளைப்படி நான் நடக்கிறேன்னு சொல்றான் அதை கேட்ட உடனே அந்த முனிவர் சொல்றாரு கற்புடையவுல நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அவங்கள கூட்டிட்டு வா எதையும் நீ மனசுல நினைச்சு குழம்ப வேணாம் நீ போய் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த சவன முனிவர் அந்த சுகர்ணி அஸ்வினி தேவத்தை போய் அவங்கள கூட்டிட்டு வரா முனிவரை பார்த்துட்டு அவர் சொல்றாங்க உன் கணவர் நல்ல அழகும் இந்த கண்களும் பெறணும்னா இந்த தடாகத்துல இந்த பக்கத்துல ஒரு தடாகத்தை காட்டுறாங்க இந்த குளத்துல அவங்க குளிக்கணும்னு சொல்றாங்க சரின்னு முனிவர் அதுல முழுகிறாரு அவரோடு சேர்ந்து அந்த தடாகத்துல ஒரே சமயத்துல அந்த அஸ்வினி தேவர்களும் முழுகிறாங்க மூணு பேரும் சம வயதினராகவும் சம அழகான உருவங்களும் கொண்டவங்களா இருக்காங்க காதலோ குண்டலம் ஆபரணங்கள் அத்தனையும் அணிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல குரலும் ஒரே மாதிரியே இருக்கு உருவத்திலயும் அழகுலயும் குரல்லையும் ஆடை ஆபரணங்களும் மூணு பேரும் ஒருத்தர் போல இருக்காங்க சுகன்னி திகைச்சு போறான் அப்ப வந்து அவங்க சொல்றாங்க அஸ்வினி தேவர்கள் மூவர்ல உனக்கு யாரிடம் பிரியம் இருக்குதோ அவங்கள்ட்ட நீ மாலையிட்டு உன்னுடைய உன்னுடைய கணவனா ஏத்துக்கலான்னு சொல்றாங்க இவ ரொம்ப பயப்படுற அந்த மூணு பேர்ல யாரை நான் என்னோட கணவன் கண்டுபிடிச்சு மாலையிடுறது நம்மள்ட்ட வந்தவங்க தேவ வைத்தியர்கள் அவங்க மாயை செய்யறதுல ரொம்ப நிபுணர்கள் அதனால என்னோட என் கணவரை பற்றி முடிய கண்டுபிடிக்க முடியாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படி என்னோட கணவனை கண்டுபிடிக்காம முடியலைனா அதாவது வேற யாருக்காவது மாலை போட்டுட்டேன்னா நான் உடனே மரணம் அடையிறத தவிர வேற வழி இல்லைன்னு மனசுல நினைச்சு தேவி பராசக்தியை நினைச்சு துதிக்கிறான் எப்பவுமே அவர் தேவியும் லோக லோகனாகி சோதனைக்கு ஆளாகி கவலைப்படுற இப்ப நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன் என் கற்பு நெறிய நீதான் கா காப்பாத்தணும்னு சொல்றான் மூல பிரகிருதி நீ பரம தேவதையும் நீதான் நல்லவங்களுக்கு சுகத்தையும் தீவ தீயவர்களுக்கு துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சகாதாம்பியான பராசக்தியே நீ தான் என்னோட கணவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீ அறிவு கொடுக்கணும்னு சொல்றான் உன்னே தேவி பராசக்தி அவளுடைய கற்புக்கும் நற்பண்புக்கும் அவளுடைய கருணைக்கும் அவ் க கருணைக்காக என்ன பண்ற சுகன்னியோட அறிவுக்கு தன்னோட கணவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு குறிப்புணர்வு சக்தி வழங்குறான் உடனே சுகண்ணி அதை அதை தெரிஞ்சிட்டு சந்தோஷத்தோட தேவிய மனசுல வணங்கி மூணு பேர்ல தன்னோட கணவரான சவண முனிவரையே தேர்ந்தெடுத்து அவருக்கே மாலையிட்டு அவரை பிராணபதியா வரிச்சுக்கிறான் இத பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாங்க அஸ்வினி தேவர்கள் ஏன்னா கொஞ்சம் கூட வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல எப்படி இவ கண்டுபிடிச்சாள் அதனால அவளோட கற்புக்க வியந்த ஆசி கூறிட்டு தேவியோட கருணையை எண்ணி ரொம்ப சந்தோஷத்தோட விடைபெறாங்க முனிவர்கிட்ட வந்து விடைபெறாங்க அப்ப சவன முனிவர் அவ பார்த்து சொல்றாங்க சொல்றாரு அஸ்வினி தேவர்களே தேவ வைத்தியர்கள் நீங்க நான் கற்புடைய மனைவி அடைந்து இது நாள் வரைக்கும் துன்பத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமா அழகான மனைவி கற்புடையவள் அவளுக்கு எந்த சுகத்தையும் ஒராளை கொடுக்க முடியல இப்ப என்னோட முதுமையும் குருட்டுத்தன்மையும் போக்கி உங்களுடைய இளமையையும் கண்ணொழியையும் அழகை எனக்கு தந்துட்டீங்க நீங்க செஞ்சு இந்த அரிய செயலுக்கு நான் நன்றி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் கடமைப்பட்டவனும் கூட உங்களுக்கு நான் பிரதி உபாரம் செய்யலைனா நான் நன்றி ஆயிடுவேன் அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அதை நான் கொடுக்க விரும்புறேன் நீங்க விரும்புறதை கேளுங்கிறாரு உடனே அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு சொல்றாங்க தவ முனிவரே எங்கள் தந்தையின் கருணையினால நாங்க விரும்பினதெல்லாம் நாங்க அடைகிறோம் ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு குறை இருக்கு என்னன்னா தேவர்களுக்கு சமமாக சோபபானம் அருந்துற பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல அதை கிடைக்க வழி செய்யணும் ஏன்னா ஒரு சமயம் நாங்க மேருமலை சாரர்ல நடந்த பிரம்ம வேள்வியில வைத்தியர்களோடு சோம சோ சோமபானம் செய்யக்கூடாதுன்னு இந்திரன் எங்களை தடுத்துட்டான் நாங்க வைத்தியரா இருக்கிறதுனால எங்களுக்கு சோமபானம் இல்லைன்னு சொல்லிட்டான் நீங்க தர்மம் அறிஞ்சவரா இருக்கிறதுனால நாங்க சோமபான அருந்துற மாதிரி செய்யணும் அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய கைமா உடனே சவன முனிவர் சொல்றாரு தேவ வைத்தியர்களே நான் சரியாதி மன்னனோட யாகத்துல இந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சோபமானம் அளித்து உங்களுக்கு அருந்து செய்கிற இது சத்தியம்னு அவங்களுக்கு விடை சொல்லி அனுப்பி வைக்கிறார் இந்த உடனே சவன தன்னோட பக்தினி சுகன்யோட தன்னோட ஆசிரமத்துக்கு போயிட்டார் இந்த சரியாதி மன்னனோட வேள்வி எப்படி நடக்குதுன்னு பாப்போம் அந்த வேள்வில்தானே சோமபான தரணும் இந்திரனும் இந்திராணியும் போல சவண முனிவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க அந்த குடில சரியாதி மன்னன் அரண்மனையில சுகர்ணியோட தாய் மன்னனை நோக்கி கேக்குறா நம்முடைய பெண்ணை ஒரு குருட்டு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவளை காட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம் அவ இப்ப எப்படி இருக்காளோ என்ன செய்யறாளோ உயிரோட இருக்காளா இறந்து போயிட்டாளான்னு தெரியல நம்ம போய் பார்த்துட்டு வரக்கூடாதா குருட்டுருஜி அவள் தான் கணவரா ஏத்துக்கிட்டாலும் முனிவரை போல மர உரித்தது தரிச்சு தபஸ்வினியா உடல் எழைச்சி போயிருப்பாளே என் பெண்ணை பத்தின வேதனை என் மனசுல என்னை வாட்டுது என்னால தூங்க முடியலை என் மகளை பாக்கணும்னு அழுகுறான் உடனே சரியாதி மன்னன் தன்னோட மனைவிய ரதத்துல ஏத்திக்கிட்டு கானகத்துல சவன முனிவர் இருக்கிற ஆசிரமத்துக்கு போறான் அங்க தேவகுமாரான அழகான அழகோட இருக்கக்கூடிய முனிவரை பார்த்து திடுக்கிட்டு போயிடும் என் பொண்ணு உலகமெல்லாம் பழிக்கக்கூடிய கூடிய காரியத்தை செஞ்சிட்டாலே என் பொண்ணு தன் கணவரான குருட்டு முனிவரை கொண்டுட்டு அந்த உடல் இச்சையினால வேறொருவனை தன் ஆசைய நான் வரிச்சுக்கிட்டா போல இருக்குன்னு நினைச்சு ஐயோ இவளுடைய பாவம் என்னுடைய குலத்திற்கே பெரிய அவமானமா போயிருமே இந்த கெட்ட நடத்த காரிய ஸ்ரீஹத்தி தோஷம் பெரும் பாவம் இல்லையா கட்டிலம் பெண்ணா கண்ணில்லாத குருடனுக்கு கள்ளி கட்டி கொடுத்ததுனால வந்து வினையா இந்த கிழவனுக்கு கட்டி கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி தவறு நடந்துச்சான்னு வருத்தப்படுறான் அந்த சமயத்துல சுகன்னி தன் தந்தைய பார்த்தோன்னே அவளோடு ஓடி வந்து உபச்சாரம் பண்றா உபசிரிக்கிறான் அரசன் தன் தலையை தொங்கிட்டு அவ பக்கம் திரும்பி கூட பாக்காம இருக்கான் சுகன்னி புரிஞ்சுகிட்டா சிரிக்கிறா அப்பா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க என் கணவர் தாமரை போல மலர்ந்த கண்களோட புதுமையான அழகோட இளமையோட ஆசிரமத்துல இருக்கார் நீங்க வந்து அவரை பார்த்து ஆனந்தப்பட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிங்கிறான் அதை உடனே அரசனுக்கு இன்னும் கோவம் வந்துருது உன் கிழட்டு கணவனான குருட்டு முனிவர் எங்க வாலிபரா இருக்க கூடிய இந்த புதிய புருஷன் யார் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இளமை வேகத்துல உன் உடல் ஆசை ஏதாவது வெறியினால கிழட்டு முனைவரை கொலை செஞ்சிட்டு வேற ஒருத்தனனை ஆசை நாயியா தேடிக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு அது மட்டும் இல்ல அதாவது இழிவான தொழிலை செய்யக்கூடிய பாவத்தை நீ செஞ்சுட்டேயே என் குல பொறுமையா அணிச்சுட்டியே கெட்ட நடத்தை உடையவில்லைன்னு திட்டுறான் அரசன் ஆனா சுகன் நீ சிரிக்கிறான் சிரிச்சின்னு சொல்றா அவள் தன்னோட தந்தையோட கைய பிடிச்சிட்டு தன் கணவர்கிட்ட கூட்டிட்டு போய் இவரைத்தான் நீங்க பாத்துட்டு நினைக்க கூடாதெல்லாம் நினைச்சு என்ன இழிவாவும் நிறுத்தம் பேசுறீங்க இந்த சுந்தர வாலிபர் தான் இவ்வளவு அழகா இருக்கக்கூடியவர் தான் என்னோட கணவர் உங்கள் மருமகன் அஸ்வினி தேவதைகளோட கருணையினால என் கணவர் இந்த வடிவையும் வனப்பையும் வாலிபத்தையும் கண் பார்வையும் பெற்றுட்டார் இவர் தான் உங்க மருமகள் உங்கள் அப்படின்னு சொல்றாரு உங்கள் பெண் நீங்க நினைச்ச பாதிதான் செய்வா பாவம் செய்யக்கூடிய உள்ள உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தேரில்லைனா உங்க மருமகனே கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு நீ சொல்றான் சரியாதி மன்னன் உடனே மகரிஷிய பார்த்து கேட்கிறாரு பார்க்கவ மகானே உங்களுக்கு எப்படி இந்த கண்கள் வந்தது உங்களுடைய மூப்பு எப்படி போயிருச்சுன்னு கேக்குறான் அதுக்கு பதிலா முனிவர் சொல்றாரு தேவ வைத்தியர்களான அஸ்வினி தேவதைகள் தெய்வாதீனமா அந்த காட்டுக்கு வந்த போது உன்னோட மகளோட கற்புத்திறனால அவங்கள ஜெயிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வந்தா அவங்களாலதான் நான் இந்த இழந்த கண்களையும் எவ்வனத்தையும் இந்த அழகையும் நான் பெற்றேன்னு சொல்றாரு நடந்ததெல்லாம் சொல்றாரு அவங்களுக்கு கைமாற நான் ஒரு வரம் கொடுத்திருக்கேன் அதாவது நீங்க செய்யக்கூடிய யாகத்துல அந்த அஸ்வினி தேவர்களுக்கு சோமவான வனங்குறேன்னு உறுதி சொல்லிட்டேன் அந்த அவங்களுடைய உதவியினாலதான் நான் இந்த நிலைமைக்கு இவ்வளவு அழகா இருக்கேன் சொல்லி அரசனையும் அரசையும் உபசரிக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட சந்தேகம் நீங்க தங்கள் மகளோட சந்தோஷமா அன்னைக்கு மகள் உபசரிப்ப ஏற்று மகிழ்றாங்க அதுக்கப்புறம் சவண முனிவர் சரியாதிமன பார்த்து சொல்றாரு நீங்க ஒரு சோம யாகம் செய்யணும் அந்த யாகத்தை நானே நடத்துறேன் அதனால அதுக்கு வேண்டிய பொருட்களை சேகரிக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு நான் அஸ்வினி தேவர்களுக்கு வாக்களித்தபடி அந்த சோம யாகத்துல உங்களுக்கு சோமபானம் கொடுப்பேன் அவங்கள்ட்ட கோபம் கொண்டு இந்திரன் அவங்கள சோமபான எடுக்காம தடுக்கணும் நினைச்சா அவனை என்னோட தவ வழியோட பலனால தடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அதனால நீங்க உடனே யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கங்கிறார் சரியாதி வேந்தன் மருஷனும் அதை ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட விடை பெற்று தன் குமாரிய தன்னோட மகளை பாராட்டிட்டு அங்க தன் மனைவியோட தன்னோட நாட்டுக்கு போறான் சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் வசிஷ்டர் முதலான தவரிஷிகளை தன்னோட மாப்பிள்ளையான சவன முனிவரையும் அவன் வரவழைச்சு யாகம் செய்ய ஆரம்பிச்சான் அந்த யாகத்துக்கு இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க அஸ்வினி தேவர்களும் சோமபானம் செய்யறதுக்குன்னு வந்திருக்காங்க அந்த தேவேந்திரன் அவங்கள பார்த்தோன்னே மனம் குழம்பி போறான் இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க இவங்களை இந்த சோம யாகத்துக்கு கூப்பிட்டது யார் வைத்தியர்களான இவங்க சோமபானம் செய்ய தகுதி இல்லாதவங்க ஆயிட்டு அப்படின்னு தேவர்களை எல்லாம் விசாரிக்கிறான் தேவர்கள் எல்லாரும் காரணத்தை சொல்லாம இருக்காங்க பிறகு சவன முனிவர் அந்த யாகத்துல அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேருக்கும் பங்கு பங்குபிட்டு கொடுக்கறதுக்கு எடுக்கிறாரு அப்ப இந்திரன் குறுக்கிடுறான் இவங்களுக்கு பானம் கொடுக்க வேண்டியதுல இவங்க இதை பருக தகுந்தவங்க அல்ல அப்படின்னு தடை செய்யறான் உடனே சவன முனிவர் கோபத்தோட கேட்கறது இவங்களுக்கு ஏன் தகுதி இல்ல இவங்க என்ன காம கிளத்திகளுக்கு பிறந்தவங்களா அப்படின்னா உண்மையான மனைவிக்கு பிறந்தவங்க தான் சூரியனோட தர்ம பிறந்தவங்க எந்த குறையின் காரணமா நீ அவங்கள தடுக்கிற அதை இங்குள்ள தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணட்டும் நான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு சோமபானம் கொடுக்கறதுக்காக தான் என் மாமனாரான சரியாதி மன்னனை கொண்டு இந்த யாகத்தை நடத்தினேன் அதனால இந்திரனே அஸ்வினி தேவர்களான இவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு கண்களையும் அழகான இளமையும் அழகையும் கொடுத்தாங்க அதனால இவங்களுக்கு நான் பிரதிபான செஞ்சே தீரணும் இதுக்கு நீ என்ன சொல்றேன்னு அதுக்கு இந்திரன் சொல்றான் முனிவரே தேவர்கள் எல்லாரும் இந்த அஸ்வினி தேவர்களை தங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியரா தான் வச்சிருக்கோம் இவங்களுக்கு சோமபானம் செய்ய தகுதி இல்லாதவங்க அதனால இவங்களுக்கு சோமபானத்துல பாகம் கொடுக்க வேண்டான்னு தடை செய்யறான் சமண முனிவருக்கு கோபம் வந்துருச்சு இந்திரா முன்பொரு சமயம் அகழியின்னு அகழியங்குற அகழியின்னு சொல்லக்கூடிய ரிஷி பத்தினிய வஞ்சனையான நீ கெடுத்த சத்திசீலர்களா இருந்த இந்த அஸ்வினி தேவர்கள் வைத்தியர்கள்ங்கிறதுக்காக எப்படி சோமபான செய்ய அருகதை இல்லாதவங்களா ஆயிடுவாங்க விருத்தராசுரன்கிற அந்தனன வஞ்சகத்தால கொன்ன உன்னுடைய தொழிலை விட இவங்க தொழில் எந்த வ வகையில இழிவானதுன்னு கோபப்படுறாங்க யாருமே அதுக்கு பதில் சொல்லல அருந்தவ முனிவரான சவனர் தன்னோட தவ வலிமையினால அந்த அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேருக்கும் சோமபானத்தை பிரிச்சு கொடுத்துட்டார் அப்ப அந்த அவன் இந்திரன் தன்னோட தவ வலிமையும் வஜ்ராயத்தோடதையும் இப்ப பார்ப்போம் சவண முனிவர் இந்திரனை மதிக்காம அஸ்வினி தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக சோமபானத்தை கையில் எடுத்தவனே இந்திரன் வெகுண்டு சீர்றான் துஷ்ட பிராமணனே மரியாதை தெரியாதவனே விரோதியான உன்னை விருத்தராசத்தனை கொன்றதை போல இப்பவே கொண்டுடுறேன் அப்படின்னு மிரட்டுறான் சமண முனிவர் என்ன சொல்றாரு இந்திரா வடிவத்திலையும் தேக பொலிவுலையும் என்னை தேவனை போலாக்கி அஸ்வினி தேவர்கள் இந்த சபையில நினைக்காது உன்னை தவிர மற்ற தேவர்கள் எல்லாருக்கும் தத்தம் பாகத்தை வாங்கிக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் இந்த விரோதம் இந்த அஸ்வினி தேவர்கள் உனக்கு இழைத்தவர்கள் இல்ல வைத்தியர்கள் சோமபானா அருந்த தகுதி இல்லவன்னு உனக்கு யார் சொன்னது அறிவில்லாதவனே அவங்களுக்கு சோமபானத்தை கொடுக்க கூடாது நீ தடுத்தீனா உன்னோட தலையை அறுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க ரெண்டு பேருக்கும் சோமபானத்தை கொடுக்க நினைக்கும் போது கொடுக்கறதுக்கு எடுக்கிறாரு அஸ்வினி தேவர்கள் அதை வாங்க வர்றாங்க இத உடனே கோபவாசியத்தோட வீணான வார்த்தையை நான் சொல்ல சொல்ல மதிக்காம இவங்களுக்கு நீ சோமபானம் கொடுத்துட்ட அதனால விருத்திராசன கொண்ட அதே வஜ்ராயத்தால ஒன்னே கொண்ணுருவேன்னு சொல்லி சொல்றான் ஆனா முனிவர் அவங்க பேச்சை பொருள்படுத்தாம அஸ்வினி தேவதைகளுக்கு சோமபானத்தை கொடுத்துட்டாரு இந்திரன் கோபத்தோட தன்னோட வஜ்ராயுதத்தை சவன ரிஷி மீது எரிஞ்சிட்டான் பல பலன்னு பிரகாசிக்க கூடிய அந்த வஜ்ராயுதத்தை தேவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே சமண முனிவர் என்ன பண்றாரு அந்த சவன முனிவர் தன்னோட மந்திர வலிமையினால அந்த ஆயுதத்தை அசையா முடியா அப்படி நிக்க வச்சிட்டாரு நிக்க வச்சிட்டு அந்த யாகத்துல ஒரு யாகமா அந்த யாகம் நடந்த அக்கினியில ஒரு அபிச்சார மந்திரத்தை ஜபிச்சு இந்திரனை கொல்றதுக்கு ஓம செய்யறார் அவரது தவ வலிமைனால அந்த ஓம குண்டத்துல இருந்து மதன்கிற ஒரு அசுரன் தோன்றான் அவன் பலசாலியாகவும் குரூர கோர உடையவனாகவும் பயங்கர கருப்பு நிற உடையவனாகவும் நூறு யோசனை தூர முடிய நாலு கோரை பல்களையும் மலை போன்ற தோள்களும் தீ போல கண்ணன்ற கண்ணோட வரான் ரொம்ப பார்க்கவே பயங்கரமா இருக்கான் அந்த மதன அசுரனை பார்த்து தேவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க இந்திரனும் நடுநடுங்கி அவன் என்ன செய்வானோன்னு மயங்கி நிக்கிறான் இந்திரன் ஏவிய வஜ்ராயுதம் வரும்னா தன் கடிச்சு மூலையும் விழுங்குற மாதிரி ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான் உடனே அவன் இந்திரன் விழுங்குறேன்னு கூச்சல் இட்டுட்டு இந்திரனை துரத்திக்கிட்டு ஓடுறான் அவன் மேல தன் வஜ்ராயுத்தை வீச நினைச்ச இந்திரனுக்கு கையும் கையுங்கால நடுங்குது தன்னோட குருவை தியானிக்கிறான் உடனே அவரு பிரகஸ்மதி அவர் முன்னாடி இந்திரன் முன்னாடி தோன்றி அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்தை தெரிஞ்சுக்கிறாரு இந்திரா இந்த அசுரன் சவண மகரிஷியோட மகத்தான தவ வலிமையினால தோன்றுனா மகாபலசாலி இவனை உன்னுடைய வஜ்ராயுதமோ நானோ எனது மந்திரங்களோ தேவர்களோ வெல்ல முடியாது அதனால நீ சவண முனிவரே போய் சரணடைய அதுதான் சிறந்த வழின்ட்டார் அவர் தன்னோட சக்தியினால உண்டாக்கப்பட்ட இந்த அசுரனை அவராலதான் தான் தடை செய்ய முடியும் அதனால நீ அவரை போய் சரணடைன்னு சொல்லிட்டா அந்த பிரகஸ்பதி தேவகுரு சொன்ன இந்திரன் அதுக்காக அதை கேட்டு அதுக்கு இணங்கி முனிவரை போய் சரணடைறான் தவஞானியே இனிமே நான் உங்களோட சொற்படி நடக்கிறேன் இந்த அசுரனை முதல்ல தடுத்து நிறுத்துங்க இன்னையில இருந்து அஸ்வினி தேவர்களை ரெண்டு பேரும் சோமபானம் அருந்த தகுதி உடையவங்க இத என்னோட வாக்கு சத்தியமானது பூ உலகில் சரியாதி மன்னனோட புகழ் எங்கும் பரவட்டும் உன்னுடைய தவ வலிமையையும் தைரியத்தையும் தான் நான் இவ்வளவு அலட்சியமா இருந்துட்டேனே தவிர உண்மையில உங்களை அலட்சியப்படுத்தணும் நான் பேசல அதனால இந்த மசுரனை முதல்ல அடக்குங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான் உடனே சவண முனிவரோட கோபம் தனிஞ்சுது அவர் தன்னால உருவாக்கப்பட்ட அந்த மதன அசுரனை மூன்று உருவங்களாக்கி அந்த மூன்று பேரையும் சூதாட்டத்திலையும் மதுபான வேட்டையிலையும் திருப்தி அடைய மாதிரி செஞ்சிட்டார் சூதாட்டம் மதுபான வேட்டை மிருகங்களை வேட்டையாடு சரியாதி மன்னன் அனுப்பிட்டு சரியாதி மன்னன் இயற்றிய யாகத்தை நிறைவேற்றிட்டார் அதனாலதான் அந்த சூதுலயும் மதுவுலையும் ஆட்பட்டவங்க அந்த அசுரம் எப்படி ஒழுங்குதா அது மாதிரி இன்னைக்கும் ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த சோமரசத்தை இந்திரனுக்கும் அஸ்வினி தேவர்களுக்கும் கொடுத்துட்டு எல்லாரையும் திருப்தியோட அனுப்பிச்சிட்டார் பிறகு அந்த யாகசாலையும் சவண மகரிஷியும் அந்த ஆசிரமும் இந்த பூ உலகத்துல புகழடைஞ்சுது அவருடைய மாமனாரான சரியாதி மன்னன் தன் அரண்மனைக்கு போய் அரசாடும் போது அதுக்கப்புறம் இந்த சுகர்ணிக்கு அப்புறம் அந்த மன்னனுக்கு ஆனர்த்தன் ஒரு மகன் பிறக்குறான் அவனுக்கு ரேவதன்கிற ஒரு மகன் பிறக்குறான் அவன் குசஸ்தலிங்கிற நகரத்தை கடல் நடுவுல உண்டாக்கி இன்னைக்கு கடல் நடுவுல பெரிய பெரிய சவுதி அரேபியெல்லாம் அங்கிட்டலாம் உண்டாக்குறாங்க அப்பவே நம்ம மக்கள் எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்காங்க பாருங்க கடலுக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு தேசத்தை உண்டாக்கி ஆட்சி புரிகிறான் அவனுக்கு கருத்த மீன்னு நூறு பிள்ளைகளும் பேர் அழகியான ஒரு அழகான பொண்ணும் பிறக்குறான் அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்துருச்சு அவளை எந்த அரசியலும் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அந்த ரேவத மன்னன் யோசிக்கிறேன் ஏன்னா அத்தனை அழகா இருக்கான் அவன் யோசனைக்கு எதுவுமே புரியல அதனால இந்த சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்போம் நினைச்சுக்கிட்டு தன் பெண்ண கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு போறான் அங்க சித்தர்கள் கந்தருவர்கள்லாம் பிரம்மதேவரை துதித்து பாடிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ரேவதியோட கல்யாணத்தை பத்தி இந்த இதுல பார்ப்போம் வியாசர் கதை சொல்லிட்டு வரும்போது ஜனமே ஜெயன் குறிப்பிட்டு கேட்கறான் வியாச முனிவரே பிரம்மவித்தை தெரிஞ்சவங்களும் சாந்தசீலரும் அந்தனருன்னே ஆஹ் அந்த பிரம்மலோகத்துக்கு போகலான்னு நான் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த ரேவதன் எப்படி தன் பெண்ணை கூட்டிக்கிட்டு போனான்னு எனக்கு புரியல இறந்தவங்க சொர்க்கலோகம் போகலான்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படி இருக்கும்போது மானிடர்ல சிலர் சொர்க்கலோகம் போய் அங்க போறதும் வர்றதும் இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு விளங்கலையேன்னு கேக்குறான் என்னுடைய இந்த சந்தேகத்தை நீங்க தான் தெளிவுபடுத்தணும்னு கேக்குறான் அதுக்கு வியாசர் சொல்றாரு அரசனே மேருவின் சிகரத்துல இந்திரலோகம் யமலோகம் வருணலோகம் கைலாயம் வைகுண்டம் இது எல்லாம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் போறதும் வரதுமா இருந்திருக்காங்க அப்ப எத்தனை தர்மங்கள் தர்ம சிந்தனை அந்த காலத்துல இருந்திருக்க பாருங்க ஒரு பிரம்மலோகத்துக்கு போறதும் விஷ்ணு போறதும் சாதாரணமா என்னமோ பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிட்டு வர மாதிரி அதனால அர்ஜுனன் அதனால எல்லாரும் போகுது வர்றது மாதிரி இருந்திருக்காங்க அர்ஜுனனுமே மனித உடலோட இந்திரலோகம் போய் இந்திரனுக்கு அருகிலே ஐந்து வருஷம் இருந்தாலும் தசர சக்கரவர்த்தி முதல் அவங்களும் சொகரலோகத்துக்கு போய் வந்துகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லப்படுதேன்னு சொல்றாரு முதல்ல மகாபிக்ஷன் அப்படிங்கிறவன் பிரம்மலோகத்துக்கு போனான் நம்ம ஏற்கனவே அந்த கதையை படிச்சிருக்கோம் அங்க வந்திருந்த கங்காதேவிய பாக்குற அந்த கங்காதேவியோட மேலாண்மை காற்றுல விளணுனே அவளுடைய வெற்றுள்ள கண்டு அவன் காமம் வயப்படுறான் அதை கண்ட கங்கையும் அவன் குறிப்பு அறிந்து ஆசையோட புன்னகை புரிகிறான் ரெண்டு செய ரெண்டு பேருடைய செயலையும் பிரம்மன் தெரிஞ்சு அங்க ரெண்டு பேரும் பூலோகத்துக்குள்ள போய் பிறக்குமாறு சபிச்சான் இதெல்லாம் அப்ப நிகழ்ந்தது அந்த அப்ப அந்த அவர்தான் அந்த அந்த மகாபிக்ஷன் தான் சந்தூர் மகாராஜா பிறக்கிறான் அந்த கங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவர் தான் கங்கை புத்திரர் பீஷ்மர் அந்த கதையை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் உடல்ல அந்திம காலத்துல அடையிறது சொர்க்கம் ஆஹ் இந்த பிரம்மலோக வைந்த வைகுந்தம்லாம் மேருமலையில மேருமலையில இருக்கிறதுல அதெல்லாம் அதுக்கு மேல் உலகத்துல முன்ன நான் முன்னேன் ஏராளமான புண்ணியங்களையும் ஞாகங்களையும் செஞ்சவங்களால அவங்க அந்த உலகத்துக்கு செல்லக்கூடிய வல்லமை உடையவங்களா இருந்தாங்கன்னு சொல்றாரு அதனால மனிதர்களாலும் புண்ணிய உடையவர்களா இருந்தா சொர்க்கலோகத்துக்கு போறது வர்றதுக்கு எந்த தடையும் இல்லைங்கிறார் எல்லாவற்றிற்கும் புண்ணியம்தான் காரணம் ஆனா அசுரர்கள் வந்து தேவ தேவசத்து அவங்களும் பிராமணையை சேர்ந்தவங்க தான் அதனாலதான் அது மட்டும் இல்ல ராம் மகேஸ்வர்ட்ட வரம்பெற்றவங்களா இருந்ததுனால அவங்களும் தேவர் உலகத்துக்கு போ போகக்கூடியவங்க ராவணனே பிராமணன் தான் இந்த மாதிரி வியாசனை ஜனமே ஜனமேஜயனோட சந்தேகம் தீர்ந்துது அவர் வியாசரை பார்த்து கேக்குறார் குருவே மன்னன் ரேவதன் தன் புதல்வியை அழைச்சிக்கிட்டு பிரம்மலோகம் போனான்னு சொன்னீங்களே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க பிரம்மலோகத்துக்கு ரேவதன் போனதுக்கு அப்புறம் போன போது ரெண்டு கந்தர்வர்கள் காணம் பாடி நடனம் ஆடிட்டு இருந்தாங்க அத பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டே இருக்கான் வந்த காரியத்தை மறந்துட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் அவனுக்கு நினைவு வந்த உடனே பிரம்மா தன்னோட மகளை காட்டி பிரம்மா கிட்ட கேக்குறான் இவன் என்னோட மகள் இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு கேட்கறதுக்கான உங்கள்ட்ட வந்திருக்கேன் நல்ல குலத்துல பிறந்த பல ராஜபுத்திரர்களை நான் பார்த்துட்டேன் ஒருத்தரே எனக்கு பிடிக்கல நீங்க எல்லாம் அறிஞ்சு சிருஷ்டிகர்த்தா அதனால நல்ல குளத்துல பிறந்த பலவானாகவும் அழகனாகவும் தர்மசீலனாகவும் இருக்கக்கூடியவனாகவும் என்னோட பெண்ணுக்கு ஏற்றவனா உள்ள ராஜகுமாரனை நீங்கள்தான் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேக்குறான் அவன் பிரம்மலோகத்துக்கு வந்த நாளிகை பூலோக கால அளவை பொறுத்த வரைக்கும் அநேக ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு பிரம்ம அந்த கால தர்மத்தை நினைச்சு சிரிக்கிறார் அவர் ரேவதனை பார்த்து சொல்றாரு பூலோக அரசனே உன் புதல்வியை எந்த அரசகுமாரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு விரும்பினியோ அந்த அரசகுமாரனும் அவனுடைய புத்திர பௌத்திர கலத்திர பந்துகளும் காணகதியால மாண்டு மடிஞ்சு போயிட்டாங்க உன்னுடைய அதாவது ஒரு யுகம் முடிஞ்சு இப்ப இருபத்தி ஏழாவது துவாபர யுகம் நடந்துட்டு இருக்கு இப்ப உன் வம்ச பரம்பரையெல்லாம் மாண்டு மறைஞ்சு போய் உன்னுடைய ராஜ்யமும் அசுரர்களால ஆக்கிரமிப்பட்டுருச்சு இப்ப அங்க உக்கிரசேனனுங்கிற அரசன் ஆட்சி புரியுறான் எயாதி வம்சத்தை சேர்ந்த அந்த உக்ரசேனனோட புத்திரனும் அசுர வம்சமுடைய கம்சன்கிறவன் தன்னோட தந்தையை சிறையில் அடைச்சிட்டு தானே அரசாள்றான் அவன் தேவர்களுக்கு பகைவன் ஆனா பலசாலி அந்த கொடிய அரசர்களால பூபாரம் ஏறிடுச்சு அதை பொறுக்க முடியாம பூதேவி என்னை வந்து அதான் பூமாதேவி என்னை வந்து சரணடைஞ்சா தேவர்களில் உயர்ந்தவர்கள் பூமியில் அவதரிச்சு பூ அந்த பூமாதேவியோட பாரத்தை குறைப்பாங்க அதனால நான் பூமாதேவி அதை சொல்லிதான் நான் பூமாதேவிய சொல்லி அனுப்பியிருக்கேன் அதன்படி நாராயணர் கிருஷ்ணாவதாரம் எடுத்து தேவகி வசுதேவர் மஹிந்தரா பிறந்து கம்சனை கொண்டு ராஜ்யத்தை உக்ரரசனுக்கு கொடுத்துட்டாங்க கம்சனோட மாமனான ஜலாசஞ்சன் இதை தெரிஞ்சுக்கிட்டு மதுராவுக்கு போய் கிருஷ்ணனோட போர் புரிந்து தோல்வி அடைஞ்சிட்டார் பிறகு எவன மன்னன் போருக்கு அனுப்பி வைக்கிறான் அவன் வரதை தெரிஞ்சவன கிருஷ்ணர் துவாரைக்கு போயிட்டார் அவருக்கு பலதேவன் அதாவது பலராமன்ங்கிற ஒரு அண்ணன் இருக்காரு அவர் ஆதிசேஷனோட அம்சம் அந்த பலராமன் தான் உன்னோட பொண்ணுக்கு தகுதியான மனவாளு அவருக்கே உன்னோட மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு நீ தவம் செய்ய போன்னு சொல்லிட்டார் அதே மாதிரியே ரேவதன் பூவுலுக்கு வந்து தன்னோட மகளான ரேவதிய பலராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பத்திரிகாசிரமத்துக்கு போய் தவம் செஞ்சு முக்தி அடைஞ்சான் இந்த கதையை கேட்ட ஜனமேஜயன் வியாஷ முனிவரே ரேவதன் பிரம்மலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து தன்னோட மகளை கல்யாணம் செஞ்சு காலத்தை கணக்கிட்டு அதாவது போயிட்டு வர்ற காலத்தை கணக்கிட்டு பார்த்தா நூற்றி எட்டு யுகங்கள் ஆகி போச்சுன்னு தெரியுது அவ்வளவு காலத்துக்கு அந்த பெண்ணும் அவருடைய தந்தையும் இருப்பாங்களே அவன் எப்படி வாலிபனான பலராமனுக்கு தன்னோட மகளை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியும்னு கேக்குறாரு சிவசிவா அப்ப ஒரு சொல்றாரு பூமானே பிரம்மணவகத்துல இருக்கும்போது வயோதிகம் பசி தாகம் பயம் துன்பம் இது எதுவுமே உண்டாகாது அதனால அவங்க இளமையோட இருந்தாங்க வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு கதையை சொல்றாரு ம இதுக்கு முன்னாடி மனு புத்திரனான சரியாதி மன்னன் மேருமலைக்கு போன போது அவருடைய வம்ச பரம்பரை எல்லாம் அறக்கர்களால நல நலிவடைஞ்சு அந்த குசஸ்தலி அந்த அந்த கடல்ல உண்டாக்குன அந்த நாட்டை விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அந்த வம்சத்தை விருத்தி செய்யறதுக்காக பலசாலியான எக்ஷம் ஆகுங்கிறவன் சூரிய வம்சத்துல பிறந்த நாரதிட்ட தீட்சை வாங்கி தேவிய தியானம் பண்ணி தவம் மேற்கொள்றான் அவனுக்கு நூறு குழந்தைகள் பிறக்குது அவங்கள மூத்தவனான விகுஷிங்கிறவன் தன்னோட சகோதரர்களோட அயோத்தியா அரசாள்றான் அவனுக்கு சகனி முதலான அதாவது அம்பத் ஐம்பத்தி அம்பது பேரை வந்து வடதிசையை நோக்கி ஆட்சி புரி அனுப்பிட்டு ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் தன்னோட வச்சுக்கிறான் அந்த இச்சவாகு மன்னன் இதுல இப்ப நம்ம வந்து அடுத்து நம்ம காகுஸ்தனும் மாந்தாதவும் பாப்போம் அதாவது அந்த இச்சவாகுவோட குலத்தை நம்ம பார்ப்போம் இந்த இச்சவாகு மன்னன் சிரார்த்தம் செய்யறதுக்காக தன்னோட மகன் மிக அதாவது ரெண்டு பேரை தானே கூட்டிட்டு வந்தான் மத்த எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ரெண்டு மகனை மட்டும்தான் கூட்டிட்டு வரான் அந்த ஒரு மகன் அந்த விகுஷிங்கிற வந்து சொல்றான் ஆயுதம் தரிச்சு வனாந்திரத்துக்கு போய் முல்ல அப்போ வந்து முனிவர்கள் எல்லாமே மாம்சம் சாப்பிட்டாங்க நம்ம சரத்திரங்கள்ல நம்ம அந்த இதுல தேவி பாகவதத்திலே இருக்கு அந்த விகுஷிய வந்து வனாந்திரத்துக்கு போய் முள்ளம் பன்றி மான் முதலிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டுவான்னு சொல்லி அனுப்புறாரு அதாவது சிரார்த்தத்துக்குரிய தூய்மையான இறைச்சியை அன்போடு கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறான் அத அவன் ரொம்ப நேரம் தேடி அலைகிறான் அவனுக்கு பசி மயக்கம் வந்துருச்சு அதனால சிரார்த்தத்துக்கு இறை தேட இறைச்சி தேட வந்திருக்கோங்கிறத மறந்துட்டான் எப்படி சிரார சிரார்த்தத்துக்கே இறைச்சி தான் வச்சிருக்கான் மறந்துட்டு அந்த ஒரு முயல கொண்டு அந்த இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டுட்டான் சமைச்சிட்டு மிச்சமிருந்த மிருகங்களோட இறைச்சி எடுத்துட்டு தன்னோட தகப்ப நாட்டை வந்து ஒப்படைக்கிறான் தந்தையை அதை எடுத்துட்டு வசிஷ்டரோட சிரார்த்த புரோக்ஷனத்தை கொண்டு போய் கொடுக்கறாரு அந்த இறைச்சி சிரார்த்தத்துக்கு உதவாதுன்னு ரொம்ப கோபத்து கோபப்படுறாரு வசிஷ்டர் இது ஒருத்தன் பசியார உண்டு மீந்ததான் சிரார்த்தத்துக்கு பயன்படும் மாதிரி கொண்டு வந்து கொடுத்திருக்கா அதே நீ என்கிட்ட கொடுத்தேன்னு கோபப்படுறாரு உடனே இச்சவாகுமன்னன் பயந்து தன்னோட மகனோட தவறான செயலை அறிஞ்சு அவனை தேசத்தை விட்டே துரத்திட்டான் அவன் அதாவது சசத்தை அவனோட தகுதியை அதாவது அந்த கொண்டு வந்த சார்த்தத்துக்கு உள்ள உணவை வந்து பயனில்லாத தகுதி அடையாத செஞ்சதுனால அவனுக்கு சசாதனன்னு பேர் உண்டாயிருச்சு அவன் காட்டிலே மறைஞ்சு வாழ்றான் எப்ப இச்சவாக இறந்து போயிட்டான் அந்த சசாதனன் அயோத்திக்கு திரும்பி வந்து திரும்ப அரஞ்சாயிரம் அரசன் இறந்தவனே திரும்ப அரசனாயி தெய்வ அருளை முன்னிட்டு சரை நதிக்கரையில பல யாகங்களை நடத்துறான் அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவனுக்கு இந்திரும் புரஞ்சயன்னு ஒரு பேரு அவனுக்கு அப்படி பேர் வந்ததுக்கு காரணம் கதையை சொல்றாரு வியாசர் என்ன ஒரு சமயம் தேவர்கள் தங்கள் பகைவரான அசுரர்கிட்ட தோல்வி அடைஞ்சு விஷ்ணு கிட்ட போய் சரணடைறாங்க நீங்க பூ உலகத்துல பரசாண்டு இருக்க அந்த காகுஸ்தனை போய் பார்த்து உங்களோட குறைய சொல்லுங்க அவன்தான் அந்த சசாதனன் அவனை போய் பார்த்து அவன்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லுங்க அவன் உங்களுக்கு நன்மை செய்வான் அவன் பராசக்தியோட அருள் பெற்றவன் அதனால அசுரர்களை எளிதா ஜெயிச்சிருவான்னு விஷ்ணு சொல்றாரு உடனே பூ உலகத்துக்கு வந்து அந்த சசாதன மன்னனை பார்த்து கேக்குறாங்க நீங்க வந்து தேவர்கள் நீங்க வந்து எங்களுக்கு அசுரர்களை ஜெயிக்கணும்னு கேட்ட உடனே இந்த மன்னன் சொல்றான் உங்கள் தலைவனான இந்திரன் எனக்கு வாகனமா இருந்தா நான் அசுரர்களோட போரிட்டு நான் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவேன்னு சொல்றான் தேவர்கள் இந்த செய்தியை போய் இந்திரன் கிட்ட சொல்றாங்க நான் வாகனம் ஆகிறதான்னு வெக்கப்பட்டு ஒதுங்குறான் தயங்குறான் இந்திரன் உடனே விஷ்ணு அவனுக்கு சில நியாயங்களெல்லாம் எடுத்து சொல்லி அவனை உடன்பட வைக்கிறார் உடனே இந்திரன் சொல்றான் ரிஷப வாகனத்தை போல எருது வடிவம் எடுத்துக்கிறான் சசாதன மன்னன் முதுகுல உட்கார்ந்துகிட்டு அசுரர்களை ஜெயிச்சு தேவர்களுக்கு அவங்க உலகத்தை மீட்டு கொடுக்கறான் இந்த விகுசி மன்னன் இந்திரனான காளையோட முகப்புல அமர்ந்து போர் புரிந்ததுனால அவனுக்கு காபுஸ்தன்னும் இந்திரன வாகமா வாகனமா கொண்டதுனால அவனுக்கு இந்திர வாகனம்னும் அசுரர்களை ஜெயிச்சதுனால புறஞ்செயன் அதாவது அசுரங்களோட புறங்கள்னா அந்த ஊரை அவனால ஊரெல்லாம் ஜெயிச்சு கொடுத்ததுனால புறஞ்செயன்னு அவனுக்கு பேரு வந்தது அவன் வம்சத்துல பிறந்தவங்க அதுல இருந்து காகுஸ்தன்னு பெயர் பெயர் பெற்று விளங்க ஆரம்பிச்சாங்க அவனுக்கு விஷ்ணுவோட அம்சம் இல்ல பிரிதுங்கிற ஒரு புதல் பிறந்தான் அவனுக்கு பலசாலியான சந்திரனும் சந்திரனுக்கு யுவனாச்சனும் அவனுக்கு பரமதஷ்டன்னு அப்படி நிறைய குழந்தைங்க பிறக்குறான் கடைசியில இந்திரனோட சாவந்தி நகரை போல ஒரு பட்டத்தை அவன் அழகா உண்டாக்குறான் அவனுடைய வம்சாவளி உண்டாக்குறான் அவன் பேரு குவாலயேஷன் அவ அவனுக்கு திருடாஷ்வன் அரியேஸ்வன் பரகேஷன் அவனுக்கு நிறைய பிள்ளைங்க பிறக்குது அதுல அவனுக்கு பிரச்சேன சித் அவனுக்கு யவுனவாசன் அவனுக்கு மாந்தாதான் இப்படி வரிசையா குழந்தை இப்படி நிறைய குழந்தைகள் பிறக்கு அதாவது வம்சமா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இதுல மா அதுல ஒருத்தன் பராசக்தியோட பக்தன் அவன் வந்து மகாநதி கரையில ஆயிரத்தி எட்டு மண்டபங்களை பராசக்தி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உண்டாக்குறான் அது யாரு இந்த மாந்தாதன் அவன் த அவன் ஏன் அவனுக்கு மாந்தாதான் பேரு வந்ததுன்னா அவன் தாயோட கர்ப்பத்துல அவன் பிறக்கலை தகப்பனோட வயிற்று கிழிச்சிட்டு பிறந்தான் அவனுடைய பிறப்பே வித்தியாசமானது பெருமை உடையது இத வியாசன் சொன்னவனே ஜனமேஜயன் கேக்குறான் இது விசித்திரமா இருக்கேன் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா உலகியலுக்கு மாற எப்படி அவன் தரு தந்தையோட கருப்பத்துல உண்டானா அந்த மாந்தாத எப்படி தந்தையோட கருப்பத்துல உண்டானா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறான் அதுக்கு வியாசன் சொல்றாரு யவுனவாஷன் தன் தந்தைக்கு நூறு அந்த அரசனுக்கு அவனோட தகப்பனாருக்கு நூறு மனைவி இருந்தாங்க நூறு மனைவி இருந்தாலும் அவனுக்கு குழந்தையே பிறக்கல இந்த ரொம்ப கவலையோட தன்னோட நகரை விட்டு வனத்துக்கு போய் அங்க இருக்க முனிவர்கள் எல்லாம் பார்த்து தன்னோட குறையெல்லாம் சொல்றான் முனிவர்கள்லாம் பேர் பேரு இல்லாதவங்களுக்கு மறுமை கதி கிடையாதுன்னு உங்களை போன்ற எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால எனக்கு ஒரு மகன் பிறக்கறதுக்கு நீங்க ஒரு யாக செய்யணும்னு கேட்டுக்கிறான் மகிழ்ச்சிகள்லாம் அதுக்கு சந்தோஷப்பட்டு இணங்கி அது ஒரு யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த யாகத்துல கும்பத்தை ஸ்தாபனம் பண்ணி வேத மந்திரங்களால தினசரி அந்த கும்பத்தை மந்திரிச்சுட்டு வர்றாங்க ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அரசனுக்கு திடீர்னு ராத்திரில ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அவன் தாகத்தை தண்ணி தே தேடி தேடி அந்த யாகசாலையில போய் பாக்குறான் அப்ப அந்த எல்லாரும் அந்த வேதம் செஞ்ச அத்தனை அந்தனர்களும் உறங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தாகத்தினால வந்த தாக ால எதையும் யோசிக்காம அங்க இருந்த கும்பத்துல இருக்க புனித எடுத்து குடிச்சிட்டான் அந்தனர்கள் பூசிக்கிறதுக்கு மறுநாள் கலசத்தை பாக்குறாங்க அதுல தண்ணி இல்ல ரொம்ப பயத்தோட அரசன்கிட்ட கேக்குறாங்க அந்த கலசன்ல இருந்த புனித நீரை குடிச்சது யாருன்னு கேக்குறாங்க அரசனும் ரொம்ப பயந்து உண்மையை சொல்லிட்டான் ஐயா அப்பா அவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த எல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே தெய்வ செயல் தான் நட எல்லாருமே சொல்லிட்டு யாகத்தை நடத்திட்டு அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தீரா யாகம் அந்த கரு வந்து அரசனோட வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருச்சு கர்ப்பவதியோட வயிற்ற போல நாளுக்கு நாலு அந்த வயிறு பெருசாகி வலது பக்கத்தை கிழிச்சுக்கிட்டு அதுல இருந்து புத்திரன் வெளியில வரான் அப்படி அவனோட வயிறு கிழிபட்டாலும் தேவர்களோட கருணையினால அரசன் மரணம் அடையல அப்ப அந்த அமைச்சர்கள் அந்த குலை அந்த குழந்தை எப்படி பாலை குடிக்குன்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க அப்ப இந்திரன் சொல்றான் இந்திரன் நினைச்சுதான் அவங்க யாகம் பண்றாங்க அவன் என்னால உண்டாக்கப்பட்டவன் அதனால அந்த அர்த்தத்துல இவன் என்னால ஊட்டு சொல்லி அஹ் மாந்தாதான்னு சொல்லி தன்னோட சுண்டு விரல் அந்த குழந்தையோட வாயில சுவைக்க கொடுக்கிறார் அதுல அந்த சுண்டி விரல்ல வந்த பாலை உண்டு அந்த மாந்தாதா பெரிய பலசாலி ஆகிறான் அந்த அதனாலதான் அவனுடைய பிறவி வந்து பெருமை உடையாகிறது இப்ப நம்ம கோப அந்த சத்தியவிரதனோட மோகமும் வசிஷ்டரோட சாபம்ங்கிற தலைப்புல நம்ம பார்ப்போம் அந்த மாந்தாதோட மன்னன் வாழ்க்கையில நடந்த பாப்போம் மாந்தாத மன்னன் உலகில இருக்கக்கூடிய எல்லா அரசரையும் ஜெயிச்சு ஒரு சக்கரவர்த்தியாகவும் ரொம்ப சத்தியசீலனாகவும் இருக்கான் இந்திரன் அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து திருதஷ்யூங்னு அவனுக்கு பெயர் சொல்றான் அவனுக்கு ரொம்பவும் அழகான பிந்துமதியின்னு அழகான மனைவி இருந்தான் அந்த அவளால அவனுக்கு குருகுச்சன் முசுகுந்தன்னு ரெண்டு பிள்ளைகள் பிறக்குறாங்க புருகுச்சனுக்கு ரொம்ப தர்மசீலனான அரண்யன் அவனுக்கு பிரகஸ்தன் அவனுக்கு அரியேசனும் அவனுக்கு திரித்தன்வான்னு பிறக்கிறாங்க அதுல அருணனுங்கிறவனும் சத்தியசீலனுங்கிறவனும் பிறக்கிறான் அந்த திரித்தன் அரசன் அதாவது அந்த மாந்தாத வம்சத்துல வந்து திரித்தன் அரசனுக்கு அருணன் சத்தியவரதன்னு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த சத்தியவிரதன் விதிவசத்தினால பெண் மிகுந்த காமுகனாகவும் புண்ணியம் தெரியாத குறை மதியாளனாகவும் பேராசைக்காரனாகவும் தன்னலக்காரனாகவும் இருக்கான் ஒரு நாள் அவன் பிராமண விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் அங்க ஒரு மனப்பெண்ணோட அழக பார்த்தோன்ன அவன் அந்த பெண்ணோட அழகல மயங்கி ரொம்ப மோக வேஷம் கொண்டு அவளை பலாத்காரமா தூக்கிட்டு வந்துட்டான் பிரேமண அந்த அந்த எல்லாம் ஓடி வந்து அரசன்கிட்ட போய் அந்த அருணன் தன்னோட அவரோட தந்தையா இருக்கக்கூடிய மன்னன் அருணன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி அணுகிறாங்க அதை கேட்ட உடனே அந்த அருணன் ரொம்ப கவலைப்பட்டு தன்னோட புத்திரனை கூப்பிட்டு அவன் செஞ்ச செயலை கண்டிச்சு மூடனை இனிமே என்னோட அரண்மனையில நீ இருக்க கூடாது அஹ் பாபி என்னோட நாட்டிலேயே நீ இருக்கக்கூடாது ஓடி போயிருன்னு சொல்றான் அதுக்கு மைந்தன் சொல்றா நான் அரண்மனையை நாட்டை விட்டு எங்க போவேன்னு கேக்குறான் நீ சக்கிலியர் செய்யக்கூடிய இளவு இழிவான செயலை நீ செஞ்சதுனால இனிமே அந்த தொழிலை செஞ்சு சக்கிலியரோட போய் வாழ்ந்து வாழ்ந்து தொலைன்னு நீ என்னோட பெயரையும் என்னோட புகழையும் கெடுத்துட்ட இனிமே நீ என்னோட புள்ளையில இந்த இடத்த விட்டு உடனே போயிருன்னு கோவப்படுறான் சத்தியவரதன் பயந்து தன்னோட வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கிட்டு அஹ் தன்னோட நகரை தாண்டி நாய் இறைச்சி சாப்பிடக்கூடிய அதனாலதான் அந்த சக்கிலியர் வாழ்க பகுதிக்கு போயிட்டான் தன் தந்தை தன்னோட தகப்பனார் கோபம் கண்டு துரத்தின போது தன்னுடைய குலகுரு வசிஷ்டர் தன்னோட தகப்பனை சமாதானம் பண்ணி தன்னோட பாவத்துக்கு ஏதாவது பிரயாட்சித்தம் பண்ணிருக்கலாம்ல ஆனா அந்த மாதிரி செய்யலையே தந்தையோட கோபத்தையும் கட்டளையும் தடுக்காம விட்டுட்டாரேன்னு வசிஷ்டர் மேல சக்தி வருதுனுக்கு ரொம்ப கோபமும் ஆத்திரமும் இருந்தது இந்த நிலையில அருண மன்னன் பிள்ளை வேற பிள்ளை பேர் வேணும்னு தவம் செய்ய காட்டுக்கு போறான் அவன் போனதுக்கு அப்புறம் புத்திரனை விரட்டின பாவத்தினால அவன் நாட்டுல பன்னெண்டு வருஷம் மழை பெய்யாம இந்திரன் தடுத்துட்டான் ஏன்னா இந்திரனோட வம்சாவளி மாந்தாவதியோட வம்சாவளி தானே இது அதனால இந்திரனு வந்துருச்சு அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் தன்னோட மனைவி அந்த தேசத்துல விட்டுட்டு கௌசிக நதிக்கரையில தவம் செய்ய போயிட்டாரு நாட்டுல கடுமையான பஞ்சம் விசுவாமுத்தரோட மனைவிக்கு தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் பசியின்றி காப்பாத்திக்க வழியே தெரியல வலிமை அதிகமாயிருச்சு அரிசி வாங்கி யாசகம் வாங்கி ஜீவனை நடத்துறான் சில நாட்கள்ல கடுமையான பஞ்சங்கிறதுனால அந்த அரிசியும் கிடைக்கல பஷியால் அவளோட குழந்தைகள் ரொம்ப அழுகுது அத பார்த்து ரொம்ப புலம்பி அழுகுறான் கணவன் எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் தன்னோட மனைவி இல்லாம பிள்ளைகளை காப்பாற்ற இயலாம இருக்கிறேங்கிற இந்த துன்பத்தை புரிஞ்சிக்காம தவன் செய்ய போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் வறுமையோல வறுமையின் கொடுமையினால அவளோட பிள்ளைகள் இறந்து போற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க எல்லா பிள்ளைகளும் வறுமையில சாகிறத விட ஏதாவது ஒரு பிள்ளைய விலை ஏதாவது ஒரு பிள்ளைய விலக்கி வித்துட்டு மற்ற பிள்ளைகளை காப்பாத்தலான்னு முடிவுக்கு வர்றா உடனே அந்த ரிஷி பத்தினி தன்னோட மனசு திடப்படுத்திக்கிட்டு இந்த நடு பிள்ளைய ஒரு தற்ப கைத்த தற்பைய மாதிரி செஞ்சு கழுத்துல கட்டி அழுதுகிட்டே அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றா அந்த சக்கிளி பாளையத்துல இருக்கக்கூடிய ராஜகுமாரனான சத்தியவர்தன் அவளை பார்த்து ஆச்சரியத்தோட கேக்கறான் ஏம்மா குழந்தைய கழுத்துல கட்டிக்கிட்டே அழுதுகிட்டே வர எங்க போறேன்னு கேக்குறான் அவர் சொல்றா நான் விஸ்வாமித்திரரோட மனைவி அவர் என்னை இங்க விட்டுட்டு காட்டுல தவறு செய்ய போயிட்டாரு நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு பிச்சை எடுக்க போனா பிச்சை போடுறதுக்கு யாருமே இல்லை பசுப்பினியால குழந்தைகள் அழுகிறத என்னால சகிக்க முடியல இந்த பிள்ளை ஒருத்தனையாவது விலைக்கு வித்துட்டு மத்த பிள்ளைகளை காப்பாத்தலான்னு புறப்பட்டேன்னு சொல்றான் அதை கேட்ட உடனே சத்தியவிரதன் மனம் இறங்கி உன்னோட பிள்ளைகளை நீ விக்க வேண்டாம் உன் கணவர் தவத்தை முடிச்சிட்டு திரும்பி வர வரைக்கும் நீயும் உன்னோட குழந்தைகளும் பசியின்றி வாழ்றதற்கு தேவையான அத்தனை உதவியே நான் செய்யறேன் உன்னோட ஆசிரமத்தோட குடிசைக்கு போ அந்த குடிசை வரிகள மரத்துல உங்களுக்கு தேவையான உணவுகளை தினமும் தேடி வந்து அதை வச்சிட்டு போவே இந்த சத்தியம்னு சொல்றான் உடனே ரிஷி பத்தினி அந்த தர்ப்பட்டை அவிழ்த்து தன்னோட குழந்தைய அணைச்சு அழைச்சு கூட்டிட்டு போயிடுறான் அந்த பிள்ளைய பையில கட்ட கட்டுனதுனால காலவன்கிற புகழ் பெற்ற பிற்காலத்துல அவர் பெரிய தவ முனிவரா சத்தியவிரதன் தான் வாக்களிச்சபடி தினந்தோறும் பழங்களை காட்டுல வேட்டையாடி வேட்டையாடிக் கொண்டு வந்து அங்க மரத்துல வைப்பான் அது மட்டும் இல்ல மான் பன்றி முதலான மிருகங்களோட இறைச்சியையும் ரிஷி ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்க மரத்துல கட்டி வச்சிட்டு வருவான் அந்த மாமிஷ உணவுகளை ரிஷி பத்தினி எடுத்து அவளும் அவளுடைய பிள்ளைகளும் வயிறார உண்டு சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் சத்தியவிரதன் காட்டுல வேட்டையாடி போறான் அன்னைக்கு ஒரு மிருகம் கூட அவன் கண்ணுல தட்டுப்படல அதனால ரொம்ப துக்கத்தோட நடந்து போகும்போது வழியில வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்துல அஹ் ஆசிரம வாசல்ல ஒரு பசு கட்டி இருக்கிறதா பாக்குறான் உடனே அவனுக்கு மனசுல ஏற்கனவே இருந்த கோபமும் ஆத்திரமும் குரோதமும் வந்துருது ஆக என் தந்தை காட்டுக்கு போகும்போது கோபிச்சு என்னை விரட்டின போது அதை தடுக்காம எனக்கு ஒரு பிராய்ச்சத்தை சொல்லாம எங்க குலகுருவோட வசிஷ்டர் ஆசிரமமா இருக்கே இது என்னை காப்பாத்தாம என் தந்தையை சமாதானம் செய்யாம இருந்தவர் இல்லையா அப்படின்னு அவன் நினைக்கிறான் உடனே கோபமும் ஆத்திரமும் பொங்கி வருது தர்மத்தையும் பாவத்தையும் மறந்து அவரோட பசுவை திருடிட்டு வந்து அதை வெட்டி அதோட இறைச்சியில பெரும்பகுதி ரிஷி பத்தினியோட குடும்பத்துக்கு வழக்கம் போல மரத்துல கட்டி வச்சிட்டு அஹ் சாப்பிடுறான் சாப்பிட்றான் விசுவாமுத்தரோட மனைவியும் அது பசு மாமிஷம்னு தெரியாமயே அதை அவளும் சாப்பிட்டு தன்னோட பிள்ளைகளையும் சாப்பிட வைக்கிறான் வசிஷ்டர் தன்னோட பசுவ சத்தியவிரதம் கொண்ணுட்டான்னு தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டு அவனை பார்த்து கொடியவனே நீ முன்னாடி மோகாந்திரனா பிராமண பத்தினிய தூக்கிட்டு போனது பத்தாதுன்னு இப்ப என்னோட பசுவை கொன்னு பெரும் பாவத்தை நீ தேடிட்ட அதனால இந்த துஷ்டாத்மாவே பசுவதை பிராமண பத்தினிய திருடினது தந்தையின் கோபத்துக்கு ஆளானது பிசாச மாறி திருச்சங்குங்கிற பெயரோட சகல ஜீவன்களும் பயப்படுற மாதிரி கோர வடிவத்தோட திரிவை கடவுதுன்னு சாபம் போட்டுட்டாரு சத்தியவரதன் அந்த சாபத்தினால கோர உருவம் வந்துருச்சு அவன் வசிஷ்ட முனிவர் இருந்த ஒரு குமாரன் மூலமா தேவியோட உன்னதமான ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு பராசக்தியை தியானிக்கிறோம் இப்ப சத்தியவர்தன் தேவி தியானமும் அவரோட தந்தியோட அறிவுரை என்னன்னு பார்ப்போம் திருசெங்குவா மாறின சத்தியவரதன் ரொம்ப பக்தி உடையவனா தேவியோட நவாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணி வசிஷ்டர் ஆசிரமத்திலேயே பிசாசா கொஞ்ச காலம் வாழ்றான் ஒரு நாள் அங்குள்ள வேதியர்களை அவனை கூப்பிட்டு அவனை வணங்குறான் வேதியர்களை வணங்குறான் வேதியர்களே நீங்க எனக்காக மனம் இறங்கி என் நலத்தை முன்னிட்டு ஒரு யாகம் செய்யணும் நான் ராஜகுமாரே இல்லையா என்னோட துன்பம் நீங்கிறதுக்கு நீங்க ஒரு யாகத்தை செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டாம் நீ ராஜகுமாரினாலும் குருவனால சபிக்கப்பட்டு தந்தையாலும் மற்றவர்களாலையும் பழிக்கப்பட்டு நீ ஒரு பிசாசு தன்மை அடைஞ்சிட்ட அதனால உனக்கு வேத காரியங்கள்ல இடம் இல்ல நீ விரும்பின மாதிரி உனக்காக நாங்க யாகத்தை செய்ய மாட்டோம் நான் மட்டும் இல்ல யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதை கேட்ட உடனே பேயுருவம் படைச்ச திருசங்குக்கு ரொம்ப கவலை உண்டாயிருச்சு தந்தை சபிக்க குருவும் சபிக்க நீச்சனா இருந்து காட்டுல இந்த இருந்து காட்டுல வாழ்ந்தாலும் ஒரு பிசாசு வடிவத்தோட இருக்குமே இனிமே உயிர் வாழ்றதை விட தீ மூட்டி அதுல விழுந்து சாகுறதா மேல்னு முடிவு செஞ்சு அந்த நிறைய நதியில நீராடிட்டு வந்து கட்டைகளை எல்லாம் அடுக்கி தீ மூட்டி தீப்பாயிரத்துக்காக மகாதேவிய தியானிச்சு தீயில விழுக போற அத சாகுறத துணிஞ்சு அந்த பார்த்தோன்னே அம்பிகை முன்னாடி ஆகாயத்துல தோன்றி உன்னோட கோரிக்கை என்ன தீயில விழுந்து உன் அடல உன்னோட உடம்ப அழிச்சுக்காக நிலையான புத்தியுடையவா நீ உன் தந்தைக்கு வயதாயிருச்சதுனால நாளை மறுநாள் உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு காற்றிற்கு சென்று தவம் செய்ய செஞ்சுட்டு பிரம்மலோகத்துக்கு போயிடுவான் நீ கவலைப்படாத உன்னை அழைத்து போக அமைச்சர்கள் வருவாங்க என்னுடைய அருளால உனக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் சொல்லிட்டு மறைஞ்சிட்டான் தேவியோட அருள் வாக்க கேட்ட உடனே சத்தியவர்தன் மனம் தேறி மரண நினைப்பை கைவிட்டுட்டு மௌனமா சிறிது நேரம் தேவிய தியானிச்சுட்டு அமர்ந்திருக்கான் அப்ப நாரதர் அயோத்திக்கு போய் அரசன்ட்ட நடந்ததெல்லாம் தன்னோட மகனோட கேட்ட உடனே புத்திர சோகத்தோட தன்னோட அமைச்சர்களை கூப்பிட்டு இவ்வளகால இழிவான செயலை செஞ்சுட்டு இருந்த மன்னன் என்னோட மகன் இப்ப புண்ணிய வசத்தினால தேவியின் கருணைக்கு பாத்திரம் ஆயிட்டான் அதனால நீங்க காட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு முடிச்சு ராஜ்யத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காணாம போகணும்னு சொல்லி தன்னோட அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறான் காட்டுல கந்தல் ஆடையோடையும் ஜடா முடியோட இருந்த சத்தியவிரதன் அமைச்சர்கள் அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க தன்னோட குமாரன் இருக்கிற நிலையை பார்த்து அரசன் மனம் நொந்து அவனை கட்டி அணைச்சு தன் அருகில உட்கார வச்சு இன்மையான உரைகளை சொல்றான் நீ எப்பவும் தர்ம சிந்தி உடையவனா இருக்கணும் பிராமணர்களை கௌரவிக்கணும் நியாயமான வகையில பொருள் தேடணும் எப்பவும் குடிமக்களை காக்க வேண்டியதான் மன்னனோட கடமை அதனால தவ முனிவர்களையும் பூஜிக்கத்தக்கவர்களையும் நீ பூஜிக்கணும் ஐம்புலன்களையும் ஜெயிக்கணும் எப்பவும் மந்திரிகள்கிட்ட ரகசியமா மந்திர ஆலோசனை பண்ணணும் அற்பமான பகவனா இருந்தாலும் அவனை அலட்சியமா கூடாது எதிரிகிட்ட அன்பு கொண்ட அமைச்சனை நீ நம்பவே கூடாது எதிரிகள்டையும் நண்பர்கள்டையும் ஒற்றர்களை அனுப்பி அவர்களோட மனப்போக்கையும் தெரிஞ்சுக்கணும் தினமும் தானம் செய்யணும் வீண்வாதம் செய்யக்கூடாது கெட்டவர்களை விட்டுறணும் பெண்கள் நம் மீது அன்புடையவர்கள் முற்றிலும் பெண்களை நம்ப கூடாது நம் சூதாட்டத்துல ஆசை உடையவர்களோட நட்பு கொள்ள கூடாது பிராணிகளை வேட்டையாட அனுமதிக்க கூடாது வேட்டையில விரக்தி அதாவது இந்த மாதிரி நிறைய சொல்றாரு காலையில எழுந்திரிச்சு தேவிய பூஜை பண்ணணும் அப்படி எல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்றாரு அது மட்டும் இல்ல வேதம் மருந்து அந்த பூஜை பண்ணி பசு பூமி பொன் தனம் தானம் எல்லாத்தையும் தானம் வேதம் பயிலாத அந்தங்குறாரு அவனுக்கு உணவு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி நியாயமான கிடைக்கக்கூடிய பொன் பொருளைதான் அந்த நம்ம க கருவூலத்துல சேகரிச்சு வைக்கணும்னா அரசன் சொல்றாரு சொல்லிட்டு அவன் காட்டுக்கு தியானம் பண்ண போயிட்டான் திருசங்கு கிட்ட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு இந்த திருசங்கு தான் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டது அந்த விசித்திர விருப்பத்தை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி தன்னோட தந்தையினோட அறிவுரையை கேட்ட திருசங்கு அத்தனையும் ஆஹ் அதன்படி எடுத்துக்கிட்டு நான் நல்ல நாள்ல முடிச்சு விட்டிக்கிறான் தன் மனைவியோட வான பிரசாசிரமத்தை எடுத்துக்கிட்டு அதாவது காட்டுக்கு போய் சொர்க்கத்துக்கு அடைய போயிட்டான் அவரோட தகப்பனார் அப்போ வந்து ஜனமேஜன் கேக்குறான் திருஷங்கு சத்தியவிரதன் பசுவை கொண்டதுனால சாபத்தினால பிசாச உருவம் அடைஞ்சான்னு சொன்னீங்களே இப்ப இந்த பிசாசு உருவம் எப்ப மாறிச்சுன்னு கேக்குறான் அப்ப வியாசர் சொல்றாரு பக்தி சிரத்தையோட தியானிய தேவிய தியானம் பண்ணி அவன் நெருப்புல விழுக போனால அப்பவே தேவி அவனுக்கு நல்ல உடல் உருவ உடலை கொடுத்துட்டான் அந்த உருவத்தை கொடுத்துட்டான் அவன் செஞ்ச பாவங்கள் அத்தனையும் போயிடுச்சு அவனோட பேய்த்தன்மையும் மாறிடுச்சு அவன் அரசனானதுக்கு அப்புறம் தேவியினோட அருளை முன்னிட்டு பல யாகங்கள் செய்யறான் உண்மைய உண்மைக்கு ஒருத்தன் இந்த உலகம் புகழக்கூடிய மாபெரும் சத்திய வாக்கலான அரிச்சந்திரன் இவனுடைய மகன் திருசங்கோட மகன் தாங்க ஹரிச்சந்திரன் உண்மையை பேசக்கூடிய அரிச்சந்திரன் திருசங்குவோட மகன் தன் மகன் ஹரிச்சந்திரனை தனக்கு பின்னாடி முடிச்சுட்டி வச்சுட்டு தங்கள் குலகுருவான வசிஷ்ட மகிர்ஷிட்ட போய் அவரை வணங்கி மகனே அவரை அதாவது வசிஷ்ட மகரிஷிய போய் வணங்குறான் வணங்கிட்டு சொல்றான் முனிவரே மந்திர தந்திர வித்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சவங்க அதனால என்னுடைய ஒரு ஆசையை நீங்க கேட்கணும் நான் அந்த மனித உடலோட தேவர்களோட சுகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அப்சரசு அப்சரசுகளோட அதிரமியமான நடனங்களையும் கீதங்களையும் கேட்டு சகல போக சுகங்களையும் நான் அனுபவிக்கணும் அதுக்கு இந்த உடம்போட போகணும்னு கேக்குறான் இந்த மனித உடம்போட இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன யாக செய்யணுமோ அதெல்லாம் நீங்க புரோகிதரா இருந்து நடத்தி தரணும் யாருமே அடைய முடியாத தேவ உலகத்தை நான் இந்த மனித உடலோட போயிருக்கணும்னு விண்ணப்பிக்கிறேன் அதை கேட்ட உடனே வசிஷ்ட சொல்றாரு இந்த மனித உடவலோட தேவ உலகத்துக்கு நீ போக முடியாது இந்த உடம்ப நீத்தவனுக்குத்தான் சொர்க்கிட்ட அதுதான் நியதி மனித உடம்போட வானுலகத்தில் வாழும் தேவ வனிதையரோட நீ கூடி வாழ முடியாது நீ வேணா சந்தோ நீ இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல போய் அந்த சந்தோஷமா இருக்கலாமே ஒளிஞ்சு நீ இத செய்ய முடியாதுன்னு திரிசங்கு சொன்னத அவரும் ஏற்கனவே அதை மறுத்துட்டார் திரிசங்கு தன்னை ஏற்கனவே வசிஷ்டர் சபித்த சபிச்சவருன்னு மனசுல வச்சுக்கிறான் அதனால சொல்றான் அந்த நேரம் உனக்கு மேல கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயம் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட திரும்ப உதவி நாடி வந்தது என்னோட முட்டாள்தனம் நீ யாகம் செய்யாட்டி என்ன வேற யாராவது புரோகிதரை வச்சு நான் யாகம் பண்ணிக்குவேன்னு சொல்லி போயிடறான் இதை கேட்டோன்னே வசிஷ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருது கெடுமதியாளனே நீ சந்தாலத்தன்மை அடைஞ்சு சக்கிலியாக கிடவ என் பசுவை கொன்னவனே அந்தனன் பத்தி அபகரிச்ச அக்கிரமக்காரனே அடுத்த பிறவிலேயே நீ அமர்வு அடைய மாட்டேன்னு சொல்லிட்டா திரும்பவும் திருசங்க தன்னோட உடல் அழகெல்லாம் இழந்து சக்கிலி உருவம் அடைஞ்சு பொன்னாலான குண்டலங்கள்லாம் கல்லு குண்டம் காதல போட்டிருந்த தங்க அரசன் இல்லையா அந்த தங்க குண்டலம்லாம் கல்லுக்குண்டா மாறி போச்சு உடம்புல நான் சந்தன மனம் போய் மாமிஷ புடை நாற்றம் வீசுது ஆடைகள்லாம் கந்தையா போயிடுச்சு சக்தி உபாசகரான வசிஷ்டரோட சாபம் பழிச்சு போச்சு சக்தி உபாசகன் மற்றொரு சக்தி உபாசனை வருந்த செய்ய கூடாதுன்னு இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவனும் சக்தி உபாசகன் அந்த வசிஷ்டரும் சக்தி உபாசகன் அவரை பழிச்சதுனால இவனுக்கு அந்த சாபம் பழிச்சு போச்சு திருசங்க தன்னோட தேகம் உருமாறினது கண்டு ரொம்ப வருத்தப்படுறான் இந்த விகார தோற்றத்தோட அரண்மனைக்கு போ அவமானப்பட்டு தன் மனைவி மைந்தன் மதிய அமைச்சர் பிரஜைலால் முகங்கள்ல முகத்துல அவங்க முகத்துல விழிக்க கூச்சப்பட்டு காட்டிலே அலையிறான் நதிகள்ல நீராடி காய்கனிகளை சாப்பிட்டு தெரியிறான் தியானம் பண்றான் தேவிய தியானம் பண்றான் அந்த தேவிய தியானம் பண்றதுனால நமக்கு ஒரு நல்ல கதி கிடைக்காதான்னு நினைக்கிறான் ஹரிச்சந்திரனுக்கு தன்னோட தகப்பன் சாபம் பெற்ற வரலாறு தெரியுது தன் அமைச்சர்கள் தன் தந்தைய போய் திருசங்குவை போய் கூட்டிட்டு வாங்க தன்னோட தகப்பனார கண்டுபிடிச்சு அவர் அரசால ஒண்ணு போய் அனுப்பி வைக்கிறான் அமைச்சர்கள் அவங்க காடுகள்ல திரிஞ்சு திருசங்கை தேடி கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு வருமாறு கூப்பிடுறாங்க இந்த விகார உடம்போட அயோத்தி நகருக்கு வரமாட்டேன் நீங்க திரும்பி போய் என் குமாரனையே அரசாணும்படி பட்டாபிஷேகம் செய்யுங்க நல்லாட்சி புரிந்து யாகங்கள் பல ஏற்றுங்கன்னு சொல்லி அனுப்புறான் அமைச்சர்கள் வேறு வழி இல்லாம போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஹரிச்சந்திரன் தன் தந்தைக்கு நிலைமைக்கு வருந்தி வருத்தப்பட்டு அறநெறியோட இந்த நாட்டை ஆள்றான் இப்ப நம்ம விஸ்வாமுத்தரோட வருகையை பார்ப்போம் அப்ப அரிச்சந்திரன் முடிச்சு விட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் திரிசங்கு என்ன ஆனான்னா அவன் குரு சாபத்துல மாண்டு போனானா இல்ல வியாசர் சொல்றாரு காலகத்திலே தெரியிறான் அந்த திரிசங்கு தேவிய தியானம் பண்றான் விஸ்வாமித்திர மகரிஷி தன் தவத்தை முடிச்சுக்கிட்டு தன் மனைவியையும் குழந்தையும் பாக்குறதுக்கு தலைநகரத்துக்கு வர்றாரு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷத்தோட மனைவிய பார்த்து கேக்குறாரு அன்புடையவளே பஞ்ச காலத்துல நீ என்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றினாய் பஞ்சம் தெரிஞ்சதும் கையில பொருள்னாலையும் உங்களை தேடி வர முடியல பத்தினியில அதாவது பத்தினியே நான் பஞ்ச காலத்தில் உணவின்றி உடல்வாடி ஒரு நாள் பசி தவிச்சேன் கடைசியில வேற வழி இல்லாம ஒரு பரச்சேரியில நுழைஞ்சேன் அங்கிருந்த ஒரு வீட்டுல திருட்டுத்தனமா புகுந்து அந்த வீட்டுக்காரி தூங்குறத பார்த்து அவ சமைச்சு வச்சிருந்த நாய் இறைச்சிய பாத்திரத்துல எடுத்தேன் அப்ப வீட்டுக்காரன புலைய இருந்த புலையன் கண் விழித்து நீ யார் நடுராத்திரில என் வீட்டுக்கே வந்த இது புலைச்சேரி ஆயிடுச்சு இங்க என் வீட்டு சமையல்ல உள்ள மாமிசத்து பாத்திரத்தை ஏன் திறந்தேன்னு கேட்டான் நான் பசியாட இருந்ததுனால என்னோட நாக்கு குளர் இருந்துச்சு வாய் உளர்னபடியே நான் சொன்னேன் நான் அந்தன முனிவன் பசி தாங்காம திருட்டுத்தனமா அந்த உணவு பாத்திரத்தை திறந்து சோறு இருக்கான்னு பாக்க வந்தேன் நான் திருட்டுத்தனமா உன் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தேன் வந்ததுனால இந்த இறைச்சிய நீ சாப்பிட அனுமதிக்கணும்னு இவர் சொல்றாரு அவன் சொல்றா முனிவரே என் பெயர் சுபாகன் இது புலைச்சேரி நான் தீண்டத்தகாதவன் இதுல எல்லாம் இறைச்சிய பிராமண உத்தமரா இருக்கக்கூடிய நீங்க சாப்பிட கூடாது மானிட பிறவி கிடைக்கிறது அரிது அதிலும் பிராமண பிறவி எடுக்கிறது ரொம்ப அரிது நீங்க அதுல தவ முனிவு பசின்னு தவறான பசியா அறுத்தாலும் தவறான உணவை நீங்க சாப்பிட கூடாது அதனால உங்களுக்கு ஜாதி தோஷம் உண்டாகும் நான் பூர்வ ஜென்மையின் கரும பலத்தினாலதான் இப்ப தீண்டாப்படா கூடாத புலைய நான் பிறஞ்சிருக்கேன் பிறந்திருக்கேன் எனக்குரிய இந்த மாம்சத்தை நீங்க சாப்பிட வேண்டாம்னு க நான் கருமித்தனத்தால சொல்லல உங்களுடைய ஜாதி சாங்கரிய தோஷம் விளைஞ்சிற உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இதை சொன்னேன்னு சொல்றேன் அதுக்கு அவர் சொல்றாரு தர்மம் தெரிஞ்ச புலையனே ஆபத் கால சூஷ்ம தர்மப்படி உடலை எந்த வகையிலாவது உணவு கொடுத்து காப்பாற்றி ஆகணும்னு பசிய போக்கிக்க ஆகாரத்தை தவிர வேற வழியேது பாவத்தை போக்கிக் கொள்ள பிரயாட்சித்த பல மார்க்கங்கள் உண்டு பசிய போக்க ஆகாரத்தை தவிர வேற பிராய்சித்த இல்ல ஆபத்தில்லாத காலத்துல பாவம் செஞ்சாதான் அது பாவம் ஆனா ஆபத்துக்கு பாவம் இல்ல ஒருத்தன் பசியோடு செத்துட்டா அவனுக்கு பால் நரகம் உண்டு அதனால பசி எப்படியாவது எந்த ஆகாரத்தையாவது உட்கொண்டு நினைச்சிக்கணும் பஞ்ச காலத்துல பசியின் பொருட்ட திருடுறவனுக்கு என்ன பாவம் சொல்லி இருக்கிறதோ அந்த பாவம் மலை மல மழை பெய்யாம தடை செய்யறவனுக்கு போய் சேரும்னு சொன்னேன் நானும் அத சொன்னவனே உடனே உடனே ஆகாயத்துல இழு இடிச்சு பெருமழை பெஞ்சது நான் அங்க இருந்து வெளிய வந்துட்டேன் அப்படி பயங்கரமான பஞ்ச காலத்துல நீயும் குழந்தைகளும் எப்படி தப்பு பிழைத்தேன்னு கேட்கிற சிவா என்னமா இதுவரைக்கும் நம்ம வியாசரோட வருகையும் வியாசர் தன்னோட மனைவி பஞ்சகாலத்துல எப்படி குழந்தைய காப்பாத்தினாருன்னு கேட்ட வரைக்கும் நம்ம பார்த்தோம் நாளைக்கு அந்த மீதி கதைகளையும் திரிசங்கு சொர்க்கம் அடைந்த கதையும் நம்ம பார்ப்போம் இந்த கதைகளை கேட்ட அத்தனை பேர்களுடைய அதாவது பூமியில எந்த பாவம் செஞ்சாலும் அந்த பாவங்களுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் இந்த கதையை கேட்டாவே கிடைக்கும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளைகளும் வறுமையும் பூர்வ ஜென்ம பாவம் போகும்னு வியாசர் சொல்லியிருக்காரு அதனால இந்த கதையை உங்களுக்கு சொன்னதுனால தேவியின் அனுகிரகத்தினால உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் சொல்லி உங்கள் அனைவருடைய திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன் சிவாயை நம்ம திருச்சுட்டோம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு கேட்டுட்டே இருக்க போல இருக்கு அம்மா சொல்ற அப்படியே என்ன சொல்றது இட இடைவிடாம அவங்களோட கருத்துக்களை சொல்ல சொல்ல அப்படியே நம்ம அதுக்குள்ளேயே போய் அந்த கதைய லைவா பார்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா சிவாய நம்ம திருச்சிட்டம் அனைத்து அடியாரையும் வணங்கி விளை அடுத்த வாரம் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிட்டம் நன்றி நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம் நன்றி